ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு ஸ்கூல் ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக ஒரு 22 டாப் வந்து சுடிதார் டாப் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இதுக்கு 3 டைம் வந்து கேட்டிருந்தேன். இந்த சுடிதார் டாப் தைக்கிறதுக்கு நானே வந்து லைனிங்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவங்களே கலர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. 5 கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டான்ஸ் ஆடுறதுனால எல்லாமே கொஞ்சம் பிரைட் கலராக கொஞ்சம் ஜிகுஜிகுன்னு இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஒரே ஒரு கலரில் மட்டும் ஜமிக்கி டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நான் சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்தனான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ காலையில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இது மட்டும் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு போயிருந்தேன். மொத்தம் 3, 2, 5, 8 டாப் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். 2 கலர் மட்டும் இன்னும் 3 கலர் வந்து கட் பண்ணணும். இதை வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாரி மட்டும் அர்ஜென்ட் இருக்குது. இந்த 2 சாரி மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இதை 2 தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இப்போது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரே இதை தைச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு ஒரு ஸ்பீடு வரும், சீக்கிரமாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இதை தைச்சிட்டு இடையில இதையும் தைச்சோம் அப்படின்னா அப்புறம் இதை வந்து கேட்பாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை இந்த ப்ளவுஸ் 2 நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாப்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நேற்று ஃப்ரைடே நான் வந்து கட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். நைட்டு வந்து கொஞ்சமாக, ஏன்னா நேற்று ஒரு மேக்கப் இருந்தது அதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அந்த பாவாடையெல்லாம் கொஞ்சம் வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த பாவாடையெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலையே 10:30 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டேன். இன்னும் நேரமாக வரணும்னு நினச்சா முடியல. இப்போ தான் 10 தான் வந்திருக்கேன். நீ வந்து இப்போ வந்து இதை வந்து இந்த 2 ப்ளவுஸையும் கட் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஃபால்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீ நான் இடையில எதுவும் வீடியோஸ் எடுக்கல, நான் வந்து உங்களுக்கு நைட்டு வந்து காட்டுறேன். அது ஸ்டிச் பண்ணும்போது காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன், இல்லை அப்படின்னா நைட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நைட் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடவே முடியல, ஒரு ஜமிக்கியாக இருக்குது. அதே ஃபுல்லாக கடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஜமிக்கியாக தான் இருக்குது. முகூர்த்த டைம்னு பார்த்தீங்கனாவே 2 வேலையும் செய்கிறது, பார்லர் டெய்லரிங் 2 செய்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். நான் வந்து காலையிலேருந்து அந்த 2 ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 மேலே தான் டாப்பே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜிகினா வந்து எல்லாம் கொட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடை ஃபுல்லாகவே ஒரே ஜிகினாவாக தான் இருந்தது. என்னோடய கையில் அப்புறம் பார்த்திங்கன்னா முகம், என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாகவே என்னோடய ட்ரெஸ்ஸே ஏதோ டிசைன் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தது. மாஸ்க் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணேன். 2 மாஸ்க் போட்டிருந்தேன், அது ஒரே கலரே பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலைவலியே வந்துருச்சு. எல்லாம் ஒரே கலரையும் நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி தலைவலி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே சொல்ல முடியல, அந்தளவுக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. அப்படியே துணியை கையில் எடுத்தோம் அப்படின்னாவே அதில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஆயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஜிகினாவை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே தூவி விட்டுருக்காங்க. துணியை கையில் எடுத்தோம் அப்படின்னாவே பயங்கரமாக வந்து கொட்டுது, அந்தளவுக்கு தான் இருந்தது. நான் வந்து மூச்சே விட முடியல. 2 மாஸ்க் போட்டுட்டு ட்ரெஸ்ஸு தைக்கிற வரைக்கும் நான் வந்து மாஸ்க்கு தொடவே இல்லை, கழட்டவே இல்லை. மாஸ்க்கை தொட்டோம் அப்படின்னா கூட கையில் இருக்கிறதெல்லாம் அதில் ஒட்டிக்கும் போல் இருக்குது, அந்தளவுக்கு இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம், கரெக்டாக வந்து முடிச்சு கொடுக்கணும். ஆனால் இது போடுற பொண்ணுங்க எப்படி போடுவாங்கன்னு தெரியல, பயங்கரமாக இருந்தது. அதுவும் இப்போ நான் ஒரு கலர் எடுக்கிறேன் பாருங்கள், இதில்னா அப்படியே வந்து அந்த ஜமிக்கி வந்து ஜீனா வந்து கொட்டி வச்சுருந்தாங்க, அந்தளவுக்கு இருந்தது. சாட்டர்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த 8 டாப்பையும் முடிச்சுட்டு இப்போ நான் எடுத்துருக்கிற கலரில் 4 டாப் தான். ஒவ்வொரு கலருக்கும் எத்தனை டாப்புன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து 22 டாப்பு, அதில் 3 டாப்பில் மட்டும் 5 ட்ரெஸ்ஸு. மற்றதில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் 3 தான் கொடுத்துருந்தாங்க. ராமர் கிரீனில் ஒரு 4 டாப் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இதை அடுத்த நாள் காலையில் சண்டே அன்னைக்கு நான் இப்போ தைச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாப்புன்னு நினைக்கிறேன், முடிக்க போகிறேன். அந்தளவுக்கு அப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அவர் வந்து கையோடு எல்லாமே வந்து ஓவர்லாக் போட்டு கொடுத்துட்டாரு. நான் முடிக்கும்போதே அவர் எல்லாருமே ஓவர்லாக் போட்டாங்க. பையனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் நான் வந்து நேம் எழுதி வச்சுருந்தேன். அந்த நேமெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துருந்தேன். நம்ம என்ன வச்சு பின் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒவ்வொரு கலர்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இப்போ ரெட் கலர் அப்படின்னா ரெட்டுன்னு போட்டு அதில் வந்து எத்தனை பொண்ணுங்களுக்கு தைக்கணும்னு அவங்களோட பேர் எழுதி அந்த இடத்துல வந்து அளவு எழுதியிருந்தேன்.
அடுத்தது அடுத்த கலர் போட்டு அதில் எத்தனை பேர்த்துக்கோ அந்த மாதிரி லைனாக வந்து கலர் எழுதி நான் வந்து ஸ்கூலில் போய் அளவு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ரைடே இல்லைனா சாட்டர்டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சண்டேலாம் கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும், ஏன்னா ஏதாவது ஆல்டர் இருந்தால் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ் கூட ஆல்டர் வரல, நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது கரெக்டாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் தைக்கிறதுல ஜமிக்கி ஒர்க், இந்த ஒரு க்ரீன் கலரில் மட்டும்தான் ஜமிக்கி ஒர்க் இருக்குது. மற்ற ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஜிகினா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நான் எல்லாமே நாட் வந்து திருப்ப முடியல, ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் மட்டும் திருப்பி பார்த்தேன். ஆனால் திருப்ப முடியல அப்படிங்கிறதுனால நார்மலாக மடித்தே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியே தைச்சிருந்தோம், என்ன ஸ்லீவ் வைக்கிறோமோ நாட்டில் எப்படி வைக்கிறோமோ எல்லாம் ஒரே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரோட ட்ரெஸ்லேயும் லைனிங்கில் வந்து, ஏன்னா ஒவ்வொரு அளவு தனித்தனியாக நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் அந்தந்த பேர் வந்து ஃபஸ்ட்டே லைனிங்கில் எழுதி வச்சிட்டேன். மறுபடியும் ஓவர்லாக் போட்டு மடிக்கும் போது அந்த பேர் பார்த்து மடிச்சுட்டு அதே அட்டையை வந்து வச்சு ஸ்டாப்லர் பண்ணி முன்னாடியே வச்சு கொடுத்துட்டோம். இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், போட்டுக்கிறதுக்கு எடுத்து பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மூணு நாள் டைம் கேட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளிலே நான் வந்து இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்துருந்தேன். சண்டே காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் காலையில் 5:50 கடையில் வந்து மிஷினில் உட்காந்தேன். நைட்டு வந்து கரெக்டாக 8 முடித்து எல்லாம் பின் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துட்டு 9 எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடியுங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஆர்டரை எடுத்திருந்தேன். ரெண்டு நாளிலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு 6,500 வேலை செஞ்சுருந்தேன். ஒரே நாளில் மட்டும் 14 டாப் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னால் முடியும்னு நான் நினச்சேன், அதனால் இந்த ஆர்டர் எடுத்து நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தேன். கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், நம்மளால் முடியணும், என்னால் முடியும்னு நான் நினச்சா மட்டும்தான் இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்க முடியும். சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயே ஸ்டிச் பண்ண முடியும். நான் மட்டும்தான் இப்படி தைப்பேன் கிடையாது, எல்லாருனாலையுமே இந்த மாதிரி தைச்சு கொடுக்க முடியும். ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்தேன். ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் சாட்டர்டே சண்டே எடுத்ததுனால சண்டே மட்டும் கொஞ்சம் யோசித்தேன் இன்றைக்கி முடிச்சிட முடியுமான்னு. ஆனால் சூப்பராக வந்து சண்டே அன்றைக்கி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். டெய்லரிங் பண்ணுற எல்லா லேடிஸுமே வந்து டெய்லரிங் பண்ணுறக்கு பயந்துக்காதீங்க. எந்த ஒரு ட்ரெஸ் தைக்கவும் இது வந்து தப்பாக போயிருமோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. எல்லாருனாலையும் எல்லாமே சாதிக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் விடாமுயற்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கும். தேங்க்யூ.